சப்போஸ் ஒரு ஒரு செயல், அதாவது எதுவுமே முன்னனுபவம் இல்லாத, முன்ன பழக்கம் இல்லாத ஒரு செயலில் நான் ஈடுபடுறேன், அதில் வந்து என்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரியாது, வந்து நல்லபடியாக இருக்குதா இல்லை தீய வழியாக போகாதா, அந்த மாதிரி விஷயங்களை நான் எப்படி அதை அணுகிறது? ஒரு செயல், அதாவது ஒரு புது செயல், இல்லை இப்போது நீங்கள் ஒரு செயலில் இருக்கும்போது அந்த செயலை நோக்கி தான் உங்கள் கவனம்லாம் திரும்புது. செயலை நோக்கி கவனம் திரும்பும் பொழுது உங்கள் மனமே வந்து அதுக்கு வேண்டிய ஐடியாஸை கொடுக்கும். தெரியலைன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கனாலே அந்த ஐடியாஸ் வந்து அந்த நேரத்தில் உருவாகலைனாலும் காலப்போக்கில் உருவாகும். இல்லை உங்களுக்கு அது சம்மந்தமாக யார்கிட்ட கன்சல்ட் பண்ணலாங்கிற ஐடியாவாவது அது கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வழி, உங்கள் மனசு தான் உங்களுக்கு வழிகாட்டும். தெரியாத செயலை கூட நீங்கள் அதில் ஈடுபடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வேண்டிய இதுகளெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது, அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற வேலை, அது மாதிரி அந்த அனுபவமே இல்லாத விஷயங்களை ரிஸ்க் எடுக்கிறோம். அதில் அதான் நீங்கள் சில நேரங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதை டோட்டல் மைண்டை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு எது ரொம்ப ஓப்பனாக இருக்கோ, தெளிவாக இருக்கோ, ஈஸியாக உங்களால் முடியுமோ அதை மட்டும் கையில் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா எல்லா வேலைகள்லையுமே இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிங்க, அது லாபமாக வருமா நஷ்டமாக வருமானே தெரியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லா வரும்னுட்டு. பட் இருந்தாலும் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறது தெளிவாக தெரியாது. அப்போ நீங்கள் டோட்டல் மைண்டை நம்பி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் சின்சியராக செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த இது சிறு சிறு உங்களுக்கு வேண்டிய இதெல்லாமே வந்துடும். ஓகே.